வடகொரியா ஏவுகணையை ஏவியதைத் தொடர்ந்து ஜப்பானின் ஹொக்கைடோ தீவில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் திரும்ப பெறப்பட்டது. சைரன் ஒளி எழுப்பப்பட்டதுடன் மக்கள் வெளியேறும்படி எச்சரிக்கை அறிவிப்பும் செய்யப்பட்டது. ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. ரயில் தண்டவாளங்களில் விரிசலோ பாதிப்போ இல்லை என்பதை உறுதி செய்யப்பட்ட பின்னர் ரயில்வே சேவைகள் தொடங்கும் என ரயில் நிலையங்களில் அறிவிப்பு செய்யப்பட்டது. பின்னர் அபாய எச்சரிக்கை வெளியிடப்பட்டதில் தவறு ஏதும் இல்லை என ஜப்பான் அரசு விளக்கமளித்துள்ளது. வடகொரிய ஏவிய ஏவுகணை சுமார் 1000 கிலோமீட்டர் பறந்து கடலில் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.